ஜாழ் புகையிருதல் நிலையத்திற்கு அருகில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நபர் கைது. துன்பத்தின்படிக்குள் சிக்கியிருந்த நாட்டு மக்களை மீட்டெடுத்த சிறந்த தலைவரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சாகல ரத்நாயக்க. தரமற்ற மருந்துகளால் நோயாளர்கள் மரணிப்பது அதிகரிப்பு ரவி குமுதேஸ். பெண் ஒருவரை கடுமையாக தாக்கிய கிளிநொச்சி போலீஸ் அதிகாரி. வெகு விரைவில் நடைமுறையாகும் ராஜபக்சகளின் அரசாங்கம் நாமல் திட்டவட்டம். செல்வி மோகத்தால் 20 வயது யுவதிக்கு நேர்ந்த கதி. ஆபத்தில் பாரம்பரிய மருத்துவத்துறை வெளியாகியுள்ள குற்றச்சாட்டு. திரிபோசாவிற்கு மாற்றீடாக முட்டை. கள்ளக்காதலனுடன் உறவுக்கு தடையாக இருந்த 2 வயது மகனை தீர்த்து கட்டிய தாய். 22 வயதான பெண் வன்புணர்வு, கணவரின் உறவினரை தேடும் போலீசார். தையிட்டி விகாரைக்கு எதிராக மீண்டும் தொடர் போராட்டம். ஜாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு அண்மையில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 28 வயதுடைய அதே இடத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 30 லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஜாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துன்பத்தின் பிடிக்குள் சிக்கியிருந்த நாட்டு மக்களை மீட்டெடுத்த சிறந்த தலைவரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் ஜனாதிபதி பணியார் தொகுதி பிரதானியுமான சாகல ரத்நாயக்க புகழாரம் சூட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மஸ்கலியா தொகுதிக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் கூட்டம் ஹைட்ரன் நகரில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட பிரதான அமைப்பாளர் கே கே வியதாச உள்ளிட்டவர்கள் சககல ரத்நாயக்காவுக்கு வரவேற்பு அளித்தனர். கடந்த வாரம் ராகமா வைத்தியசாலையில் 23 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவதை விலக்கிக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு அனைத்து மருத்துவமனைகளையும் கேட்டுக்கொண்டுள்ளது. ராகமா வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து 23 வயது தாயார் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 27ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணே உயிரிழந்துள்ளார். குறிப்பிட்ட மருந்து ஒவ்வாமையே அவரின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரி தெரிவித்துள்ளது. அவருக்கு தடுப்பூசி மூலம் வழங்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கின் ஒவ்வாமையே அவரின் மரணத்துக்கு காரணம் என சந்தேகம் நிலவுவதாக ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது தனமல்வில ரணவர பிரதேசத்தில் வசிக்கும் யுவதி ஒருவரின் வீட்டுக்குள் பலவந்தமாக நுழைந்து யுவதியை உதைத்து காயப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஊடாக ராஜபக்சக்கள் தலைமையிலான அரசாங்கத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்துவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொஸ்பேவ பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, நாட்டு மக்கள் மத்தியில் ராஜபக்சக்கள் தொடர்பில் நல்லதொரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே மக்களாட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அத்தனக்கல் ஓயா நீர்மாணிக்கு அருகில் நீரில் மூழ்கி யுவதி ஒருவர் காணாமல் போயுள்ளார். நீராடச் சென்ற 20 வயது யுவதி ஒருவர் செல்வி எடுக்கச் சென்ற போது வழுக்கி நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என நெட்டம்பு போலீசார் தெரிவிக்கின்றனர். காணாமல் போன யுவதி கொழும்பு குணோ சிங்கப்பூர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 20 வயதுடைய பாத்திமா பஸ்னா எனவும் அவர் புறக்கோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் தன்னார்வ ஆசிரியராக பணியாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குணோசிங்கப்புரவில் வசிக்கும் குறித்த யுவதி தனது குடும்பத்தினருடன் நேற்று பிற்பகல் தமது உறவினர் வசிக்கும் திகாரியாவில் உள்ள வீடொன்றுக்கு சென்றுள்ளார். இந்த யுவதி உட்பட 7 பேர் அத்தனகாலு ஓயாவில் நீராட சென்றனர். குறித்த யுவதி பாறையிலிருந்து தவறி விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தனக்கு நீச்சல் தெரியாது என்று கூறி உதவி கோரி அலறிய போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்று பிற்பகல் வரை போலீசார் அப்பகுதி மக்களுடன் இணைந்து சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது. கடற்படையினர் குழு ஒன்றை வரவழைத்து யுவதியை தேடும் பணியை தொடர்வதாக நெட்டம்புவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
அவசர அவசரமாக கொண்டு வரப்படும் சட்டங்களால் பயனில்லை. சுதேச மற்றும் பாரம்பரிய மருத்துவ துறைகள் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய ஆயுர்வேத திருத்த சட்டத்தினூடாக இந்த நாட்டின் பாரம்பரிய மருத்துவ துறையை முட்டாக அளிக்க தற்போது அரசாங்கம் தயாராகி வருகிறது. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நிலவும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று காலை கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஆயுர்வேத சுதேச வைத்தியர்கள் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்த போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் ஆயுர்வேத மருத்துவ துறைக்கு சட்ட கட்டமைப்பொன்று தேவை என்பதை நானும் ஏற்கின்றேன். ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ துறைகள் இரண்டுக்கும் பொருத்தக்கூடிய வகையில் சட்ட கட்டமைப்பை தயாரிக்க வேண்டும். அவசர அவசரமாக இவ்வாறான சட்டமூலங்கள் கொண்டு வருவதற்கு பதிலாக சுகாதார அமைச்சர், சுதேச மருத்துவத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் இது தொடர்பில் முறையான கலந்துரையாடலை நடத்தி நிலைமையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை குறித்த தரப்புகள் உடனடியாக ஆராய்ந்து தெளிவான நிலைப்பாட்டை எட்ட வேண்டும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தெரிவுசா உற்பத்தியை வழமைக்கு கொண்டு வரும் வரையில் 6 மாதம் முதல் 3 வயதுக்கும் இடைப்பட்ட சிறார்களுக்கு மாற்று போசணை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அரச குடும்ப நல சுகாதார சேவைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சிறார்கள் முட்டைகளை அதிகம் உண்ணுவதால் தெரிவோசாவுக்கு மாற்றீடாக முட்டையை வழங்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என அந்த சங்கத்தின் தலைவர் தேவிகா குடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கள்ள காதல் கண்ணை மறைக்க காதலனை கரம்பிடிக்க வசதியாக பெற்றெடுத்த 2 வயது மகனை பெண்ணொருவர் கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோடு போலீசில் சிக்காமல் இருக்க குழந்தையின் உடலை தமிழில் வெளியான பாவனாசம் பட ஸ்டைலில் மறைத்து நாடகமாடிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கொலைக்கான காரணத்தை போலீசார் கேட்டனர். அப்போது நாயனாவுக்கு ஜார்க்கண்டை சேர்ந்த நபருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடியே தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். நயானா அவரை திருமணம் செய்ய விரும்பியுள்ளார். இது பற்றி கள்ளக்காதலனிடம் தெரிவித்தார். அதற்கு அவர் குழந்தையுடன் வந்தால் ஏற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இதனால் நயானா தனது குழந்தையை பாரமாக கருதினார். மேலும் தீர்த்துக்கட்ட முடிவு செய்து கள்ளக்காதலனின் கரம் பிடிக்க அவர் திட்டமிட்டார். மேலும் குழந்தையை கொன்று கழிவறைக்கான குழியில் போட்டு மூடிவிட்டு மகன் மாயமானதாக நாடகம் ஆடியது தெரிய வந்தது. இதனை அடுத்து நயானாவை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சமூர்த்தி வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு வீட்டுக்கு வந்த 22 வயதான திருமணமான பெண் வீட்டுக்குள் புகுந்து வன்புணர்வுக்கு உட்படுத்திய கணவரின் உறவினரை கைது செய்வதற்காக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக எப்பாவல போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவரது மூத்த சகோதரியின் மகன் தன்னை வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக பெண் கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதன்பின் தனது கௌரவம் மற்றும் சமூகத்தில் முகம் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் கணவன் சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யவில்லை என கூறப்படுகின்றது. எனினும் குற்றத்தை செய்த சந்தேக நபர் சம்பவம் குறித்து கிராமத்தில் ஆங்காங்கே கூறி வந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட பெண் நேற்று முன்தினம் சம்பவம் தொடர்பாக எப்பாவல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோதமாக தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள காங்கேசந்துறை திச விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டம் நேற்று மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. இன்று போயா தினம் என்பதால் குறித்த விகாரையில் வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. குறித்த போராட்டம் நேற்று பிற்பகல் ஆரம்பமாகி இன்று தொடர்ந்தும் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.